வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். அது என்ன சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு நம்மளோட வீடியோ கோர்ஸ் தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம புதுசா ராயல் பாஸ் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம், 2 இயர்ஸ் ஃப்ரீ வேலிடிட்டி கொடுக்குற மாதிரி. ஸோ அது வேணும்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சிறப்பான தரமான சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி, என்ன சார் எப்படி பிக்கப் பண்ணுவதுன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா, என்ன சார் என்னத்தை சொல்ல வரீங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டா வரிசையாக பாஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ஒரு மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டா வரிசையாக மெயின்ஸ் கிளியர் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் முன்னாடி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த வரப்போகிற எல்லா எக்ஸாமையும் பேலன்ஸ் பண்ணி படிச்சிருப்பாங்க, அதனால தொடர்ந்த மாதிரிக்கு கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு எக்ஸாம்னா அந்த ஒரு எக்ஸாமுக்கே வெறித்தனமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம். வரப்போகிற எக்ஸாமு வரப்போகிற மெயின்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஆகிறதில்ல. அதனால தான் வந்து நம்மளால் உடனடியாக ஒரு 10 நாள் அடுத்த எக்ஸாம் வரும்போது டக்குன்னு பிக்கப் பண்ணிக்க முடியல. அந்த பிக்கப்பை சொன்னேன், நீங்கள் வேற பிக்கப்னு நினச்சிடாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு. இப்போ ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் வருதா, எல்லாருமே வெறித்தனமாக கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க, இது காமனு. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகிற எல்லா மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும், ஓகே. பட் இந்த ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷு நம்ம ஏதாவது ஒரு 20வது அட்டெம்ட் கொடுக்கணுமா இல்லையா, அதுக்குன்னு மொத்தமாக அதை கண்டுக்காமல் விட்டுறக்கூடாதுல்ல. இப்போ எல்லாருமே ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸு, ரீசனிங்கு, ஆப்டி இங்கிலீஷ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. பட் உடனடியாக திடீர்னு அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு எஸ்பிஏ கிளர்க் மெயின்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 25ஆம் தேதி ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸு, கொஞ்சம் கேப்பு தான் இருக்குன்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷ்க்கெல்லாம்? நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் லெவலுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆர்ஆர்பி பிஓ லெவலுக்கான கொஸ்டின், சீட்டிங்கு, பசில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் கொஞ்சம் ட்விஸ்டாகவே இருக்கும். அப்போ அந்த சீட்டிங் பசில், அதுக்கான டிஐ, அதுக்கான இங்கிலீஷ்லாம் நம்ம எப்போ ப்ராக்டிஸ் பண்ண? அதுக்கு தான் எப்பயுமே பேலன்ஸ் பண்ணி படிக்கணும். நீங்கள் வரிசையாக மெயின்ஸ் கிளியர் பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் லென்த்தை பிடிச்சிருப்பாங்க, கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி படிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே காமன், பேங்கிங் அவனஸ் எல்லாத்துக்குமே காமன், ஸ்டாட்டிக் எல்லாத்துக்குமே காமன் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கிறதான் படிக்க போகிறோம், சரிங்களா? கொஸ்டின் அங்கே டஃப்பாக வருது, ஈஸியாக வருது, ஆனால் நம்ம இன்டெப்த்தாக படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். பட் ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷில் அப்படி நம்ம பண்ண மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்னா, இப்போ ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் வருதுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த மெயின்ஸ்க்கான ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி பண்ணாதீங்க அந்த தவறை மட்டும். உடனடியாக மெயின்ஸ் எஸ்பிஐ கிளர்க்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷ்லாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க முடியாது. இருக்க டைம் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கே பத்தாது. ஸோ அதனால் இப்போ இருந்தே கொஞ்சம் விழிச்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க, சன்ரைஸை குடிச்சுக்கோங்க. சாரி, ஆட் அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ இருந்தே ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணாமல் அந்த வேவ் லென்த்தை பிடிக்கணும், அட் அ டைமில் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி படிக்கணும். அதை பிடிக்காம தான் சில இதில் பாஸ் ஆகிறோம், சில இதில் ஃபெயில் ஆகிறோம், இல்லை எல்லாமே ஃபெயில் ஆகிறோம். ஸோ தொடர்ந்த மாதிரி எல்லா மெயின்ஸுமே கிளியர் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, வரப்போகிற ஐபிஎஸ்பிஓ வரப்போகுது, எஸ்பிஐபிஓ வரப்போகுது, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் வரப்போகுது, நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கிறது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அதுக்குள்ளேயே உட்காந்து படிக்கணும்னு நான் சொல்கிறேன். வரப்போகிற எக்ஸாமுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். பட் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, அந்த மெயின்ஸுக்கும் இப்போ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் இருக்குன்னா அதுக்கும் சைடில் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்மளால் எக்ஸாமை ஒட்டி சடனாக எல்லாத்தையும் டம்ப் பண்ணி மண்டைக்குள்ளே இறக்க முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே பிக்கப் பண்ணிக்கிட்டே வந்தீங்க எஸ்பிஐ கிளர்க்குக்கு அப்படின்னா, அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாமை பிக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வரிசையாக எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணுவீங்க, சரிங்களா? சரி, அந்த சிறப்பான தரமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இப்போதைக்கு எல்லாருக்குமே ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு இடம் தேவை. க்வெஸ்சன் எப்படி இருக்கும், ஒரு மார்க் போட்டு பார்த்தா நல்லா இருக்குமேன்னு. ஸோ சுகுமார் சார் இன்னைக்கு காலையில் எனக்கு கால் பண்ணார். இந்த ஐடியா நான் யோசிக்கலை, அது கெய்லியில் இருக்கும்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? சுகுமார் சார் காலையில் ஃபோன் பண்ணி, ஜாக்சன் இப்படி நம்ம ஒரு புது விஷயம் வச்சுருக்கோம், நீங்கள் கிராக் வித் ஜாக்கில் போடுங்களேன், சரிங்களா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டோம். அதாவது மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்க்கு மட்டும் மார்க் டெஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க, கடந்த 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை வச்சு. அது முழுக்க முழுக்க ஃப்ரீ.
ஒரு 50 மார்க் டெஸ்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு எல்லா மெயின்ஸ்க்குமே யூஸ் ஆக போகுது. அதனால் தயவு செய்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க்கை வச்சுருக்கேன், போய் மார்க் எடுங்க. இப்போ வரைக்கும் 3 மார்க் வந்து ஓப்பனில் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே ஒவ்வொரு மார்க்காக ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்காக வரும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கிழமை, கிழமையே எனக்கு தெரில, அப்படி தான் நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மண்டே 4th மார்க் ஓப்பன் ஆகுதுன்னா 5th மார்க் வந்து டியூஸ்டே, 6th மார்க் வெனஸ்டே, 7th மார்க் தேர்ஸ்டே, 8th மார்க் ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே லீவு, திரும்ப 9th மார்க் அடுத்த மண்டே ஓப்பன் ஆகும். இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான், சரிங்களா? ஸோ கெய்ட்லியிலேருந்து பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி சுகுமார் சார், சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீ மார்க் ஜென்ரல் அவேர்னஸ்க்கானதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ரியல் எக்ஸாமில் ஒரு ஜென்ரலாவான செக்ஷனை வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். உங்களை நீங்களே வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சிறப்பான தரமான சம்பவம் தான் இது, சரிங்களா? ஸோ 50 மார்க் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வரப்போகுது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ தான், ஃப்ரீ மார்க்கு, சரிங்களா? நம்ம நிறைய விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறோம், பட் இதையும் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேருங்க. அடிக்கடி வந்து நான் குவிட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு டைட்டில் வச்சா நல்லா இருக்காது, பட் இது உண்மையிலே சிறப்பான தரமான சம்பவம் தான். இதை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. எந்தெந்த ஆங்கிள்லாம் வந்து எக்ஸாமில் க்வெஸ்சன் கேட்பாங்கன்ற மாதிரி அந்த ப்ரீவியஸ் இயர்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ ஜென்ரல் அவேர்னஸ் மார்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம மெயின்ஸுக்கு சொன்ன மாதிரி எல்லா மெயின்ஸுக்குமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி படிங்க. ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மெயின்ஸாக வரப்போகுது, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் டஃப்னஸ் இருக்கும். ரீசனிங் ஆஃப்டர் இங்கிலீஷில் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நீங்கள் டஃப்னஸாக கேட்டாலும் போட அளவுக்கு தான் படிக்கிறீங்க, பட் ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷை வந்து தயவு செய்து பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஏற்ற மாதிரி இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் அப்போ கிளியர் பண்ண முடியும். எக்ஸாமை ஒட்டி வெறும் 10 நாளில் வந்து கரைச்சி குடிச்சிட முடியாது இன்ஜினியரிங் மாதிரி. ஸோ தயவு செய்து படிங்க. உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருக்குது, குத்துது குடையுதுன்னா, நான் காலையில் 11 மணிக்கு ரீசனிங்கில் வந்து ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு ஏற்ற மாதிரி பசில் சீட்டிங் போடுறேன், எஸ்பிஐ கிளர்க்கு ஏற்ற மாதிரி பசில் சீட்டிங்கு, ஆர்ஆர்பி பிஓக்கு ஏற்ற மாதிரி பசில் சீட்டிங். இப்படி பார்த்தீங்கன்னா வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்கும் பசில் சீட்டிங் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தயவு செய்து ஒரு 21 நாள் நான் மெயின் செஷன் போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற தப்பு எல்லாருமே முடிஞ்ச பிறகு உட்காந்து ஒப்பாரி வைப்போம். ஸோ அப்படி ஒப்பாரி வைக்காமல் முன்னாடியே அலர்ட் ஆகிக்கிட்டு ஆக்டிவ் ஆகிட்டு ஜெயிக்க பார்ப்போம். வெற்றி நம்மதே. உங்களுக்கு விடைபெறது உங்கள் ஜாக்சன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஃப்ரீ மார்க் 50 ஜென்ரல் அவேர்னஸ் மார்க்கோட லிங்க் வச்சுருக்கேன். ஸோ கோகுல் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் பார்த்தீங்கன்னா கெய்ட்லியில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ தான் நான் அவர் சுகுமார் சார் சொன்ன பிறகு, சார் எனக்கு இன்றைக்கே லான்ச் பண்ணணும் சார், பண்ணி கொடுங்கன்னு. ஸோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கோகுல் சார். உங்களுந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின்.